Hello guys, welcome to Mr. Lunala. Today we will talk about MATLAB basics. MATLAB, right click and open MATLAB. First, MATLAB is a high level technical computing language. This is used for algorithm development, data visualization, data analysis, numerical computation. This is MATLAB used. MATLAB first open the interface. There are 4 panels. First, current directory. Second, the command window. Third, the workspace. Fourth, the command history. In the command window, the simple greater than 2. That is the command prompt. This is the codes. Now, example 5 type. 5 type பண்ணி முடிச்சு என்டர் கொடுத்த உடனே அடுத்த செகண்டே ஆன்சர் கிடைச்சிரும். இங்க டெம்பரரியா ஒரு answer னு ஒரு வேரியபிள் இருக்கும். அதில தான் மொத்தம் எல்லாமே ஸ்டோர் ஆகும். எல்லா arithmetic operations வந்து MATLABல நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ 5 + 5 அப்படி கொடுத்தீங்கன்னா 10 ன்னு சொல்லிட்டு answer ஒரு default variable MATLAB அசைன் பண்ணிருக்கும். அதுல ஸ்டோர் ஆயிடும். ஓகே, அதே மாதிரி 5 - 5 ன்னு கொடுக்கிறோம். இப்போ 0. இப்போ answerன்ற இதுல 0 overwrite ஆயிடும். சரிப்பா, அப்போ 1/0 என்னப்பா வரும்? 1/0 infinity. Infinity symbol MATLAB ஆல கொடுக்க முடியாது. அந்த காரணத்தினால INF அப்படினு காட்டுறோம். Left to right தான் operations நடக்கும். முதல்ல 1+5 நடக்கும், அடுத்து அப்புறம் 6+9, அடுத்து 15-7 நடந்தா 8 ஆன்சர் வந்துரும். சரி, இப்போ ஃபுல் போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 3 ப்ராக்கெட் ஆஃப் 4 5 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸ்லாஷ் 6 + 7 - 8. ஓகே, இப்போ என்ட்ரு கொடுத்தா 9 எடுத்துது. முதல்ல எதுனா 4 5 அதுதான் முதல்ல நடக்கும். ஏன்னா ப்ராக்கெட் சொல்ல இருக்கு. 4 5 நடந்த உடனே 4 5/6 20/6 நடக்கும். அடுத்து 20/6 நடந்த உடனே 3 20/6 அது நடக்கும். அது முடிஞ்ச உடனே ப்ளஸ் ஆப்ரேஷன். இந்த 3 to 6 அது வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்து கூட +7 அப்புறம் -8 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடும். அதோட ஃபைனல் ஆன்சர் 9. இப்போ ஒரு புதுசாக ஒரு வேரியபிள் அசைன் பண்ண போகிறோம். A is equal to 4 அப்படின்னு அசைன் பண்ணால் A 4 அசைன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ A + A என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? 8 ஆன்சர் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேரியபிள் வேரியபிளில் இருக்க வேல்யூ 4. இப்போ A + A அப்படி கொடுத்த உடனே 8ன்னு ஆன்சர் வந்துடும். இப்போ எனக்கு உடனே ஆன்சர் தேவையில்லைப்பா, எனக்கு பொறுமையாக ஆன்சர் இருந்தால் போதும். அதனால் A + A செமிகோலன்னு கொடுத்தீங்கன்னா அசைன் ஆகிடும், ஆன்சர் வந்துடும். ஆனால் உங்களுக்கு ஷோ ஆகாது, கமெண்ட் வராது. ஓகேங்களா? இப்போ A = A'2 அப்படின்னு கொடுக்குறோம்னா A = 4 அசைன் ஆயிடுச்சு. இப்போ A'2 கொடுத்தோடனே 8ன்னு ஆன்சர் வந்துடுச்சு. அதே மாதிரி A = A + A அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ இப்போ 8. ஓகேங்களா? 8 + 8 = 16. 16 Aலே திருப்பி ஸ்டோர் பண்ணுறோம். ஏற்கனவே 8ன்னு இருக்கிற ஆன்சரில் 16 தூக்கி காப்பி ஓவர் ரைட் பண்ணுறோம். இப்போ கமாண்ட் விண்டோவை கிளியர் பண்ணணும், எல்லாத்தையும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கமாண்ட் இருக்குது, CLC. அந்த கமாண்ட் கொடுத்தோம்னா கமாண்ட் விண்டோவில் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? ஹூன்ற ஒரு கமாண்ட், WHO, அது ஹூ கமாண்ட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன வேரியபிள்ஸ்லாம் நீங்கள் அசைன் பண்ணி வச்சுருந்தீங்களோ அதெல்லாம் காட்டும். சரி, எனக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும், வேரியபிள்ஸ் ப்ளஸ் அதோட டீட்டெயில்ஸ் அப்படி வேணும்னா WHOS அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா, ஹூஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அதோட வேரியபிள் நேம், சைஸ், பைட்ஸ், கிளாஸ், ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே வந்துடும். சரி, இந்த மேட்லேபில் நான் எப்படி கமெண்ட் கொடுக்குறது? கமெண்ட் கொடுக்குறது ரொம்ப பெரிய இதுவெல்லாம் இல்லைங்க. மாடுலோன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் நம்மகிட்ட இருக்கும். அந்த மாடுலோக்கு அப்புறம் எந்த டைப் பண்ணாலும் அது எல்லாமே கமெண்ட்டுன்னு தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். பேசிக்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஹூஸ் வேல்யூஸ் ஆர் 50, 35, 97. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா 50, 35, 97 இதோட மூணுத்தோட ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல வந்து இது ரெண்டு வேல்யூ ரெண்டு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். முதல்ல A is equal to 50, B is equal to 35, C is equal to 97 சொல்லிட்டு நான் அசியூம் பண்ணேன், அசைன் பண்ணிடுறேன் வேரியபிள்ஸில். D is equal to bracket of A plus B plus C divided by 3 அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இதுக்கு வந்து செமிகோலன் கொடுத்துட்றேன். இப்போ டீன் கொடுத்து என்ட்ரு கொடுத்த உடனே எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா, மெத்தட் 2 இப்போ என்னென்னா டேரெக்டாக ப்ராக்கெட் ஆஃப் 50 + 35 + 97 / 3 கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டா ஆன்சர் நமக்கு வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு பேசிக்கான ப்ராப்ளம். சரி, இப்போ நம்ம வந்து வேரியபிள்ஸ்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஏன்ற வேரியபிள் கிளியர் பண்ணோன்னா கிளியர் ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தா வேரியபிள்ஸ் வந்து கிளியர் ஆகிடும். நீங்கள் அது வந்து ஒர்க் ஸ்பேஸில் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ ஆன்ஸ், ஓகேங்களா, கிளியர் ஆன்ஸ் அப்படின்னு கொடுத்தாலே கிளியர் ஆகிடும். இப்போ நான் எனக்கு மொத்தம் வேரியபிள்ஸை கிளியர் பண்ணப்பா அப்படின்னா வெறும் கிளியர் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு பண்ணாலே போயிடும். ஓகேங்களா, சரி, நான் கமாண்ட் ஹிஸ்ட்ரி எப்படி டெலிட் பண்ணுறது? கமாண்ட் ஹிஸ்ட்ரி ஆண்ட போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கிளியர் கமாண்ட் ஹிஸ்ட்ரி அப்படி கொடுத்திங்கன்னா டெலிட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அரேஸ், மேட்ரிசஸ் அப்படிலாம் எப்படி அசைன் பண்ணலாம், அதோட ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பில் பட்டனை மறக்காத ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டான் உங்களுக்கு வந்து சேரும். பை கைஸ்.